வெல்கம் டு கிரியேட்டிவ் இன்ஃபோ சேனல். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இது போன்ற பல சுவாரஸ்யமான கிரியேட்டிவான வீடியோக்களை பெற நமது கிரியேட்டிவ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பதினெட்டு எழுத்துக்களும் மொத்தமா பார்க்க போறோம், சரியா? பார்க்கலாமா? மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும், ஓகேவா? சொல்றீங்களா எல்லாரும்? மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். ஈக்க சொல்லுங்க, என்ன எழுத்து இது? ஈக்க. என்ன எழுத்து? ஈக்க. அடுத்த எழுத்து இங்க. இது என்ன எழுத்து? இங்க. அடுத்து இச்சு. இது என்ன எழுத்து? இச்சு. இஞ்சு. என்ன எழுத்து இது? இஞ்சு. அடுத்த எழுத்து இட்டு. இட்டு. அடுத்த எழுத்து என்ன எழுத்து இது? இன்னே. அடுத்த எழுத்து இத்தே. என்ன எழுத்து இது? இத்தே. அடுத்த எழுத்து இந்த. இந்த. அடுத்த எழுத்து இப்ப. இப்ப. அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ஈ. என்ன எழுதிது? ஈ. அடுத்த எழுத்து எர். என்ன எழுதிது? எர். எர். அடுத்த எழுத்து இல். பல்ல தொட்டு சொல்லணும். அடுத்த எழுத்து என்ன எழுத்து? அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. அடுத்த எழுத்து. இந்த எழுத்து இல். இந்த எழுத்து என்னது? இந்த எழுத்து ஈச். இந்த எழுத்து என்னது? ஈச். கடைசி பதினெட்டாவது எழுத்து இன். கடைசி எழுத்து என்னது? இன். வெரி குட். சூப்பரா பார்த்தாச்சா எல்லாரும்? மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். எதுல பார்த்தோம்? இப்பில இருந்து இன்னு வரைக்குள்ள மெய்யெழுத்துக்கள்லாம் பார்த்தோம். அதோட வார்த்தைகள் சக்கரம், இன்சங்கு, நொங்கு, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். நீங்க எப்படி பழகணும் இல்லையா? அதுக்காக என்னெல்லாம் தெரியணும்? உயிரெழுத்துக்கள் தெரியணும், மெய்யெழுத்துக்கள் தெரியணும், உயிர்மெய் எழுத்துக்கள் தெரியணும். இந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சா என்ன செய்யலாம்? நீங்க ஈஸியா வாசிச்சிடலாம். அப்படித்தானே வாசிக்கணும்ல நீங்க? புக் எடுத்து அதுல என்ன எழுதிருக்குன்னு பாக்கணுமா வேண்டாமா? நீங்களே படிச்சுக்கணும்ல உங்களுக்கு. வாசிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த எழுத்துக்கள்லாம் கத்துக்கிட்டாதான் வாசிக்க முடியும். அப்படித்தானே? வார்த்தைகள் எதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரோம் தெரியுமா? உயிர் எழுத்துக்கள் தானே படிக்கணும். வார்த்தைகள் எதுக்காக படிக்கிறோம்? வார்த்தைகள் படிச்சா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்படித்தானே? இக் அப்படின்னு சொன்னா, சக்கரம்னு சொன்னா அந்த இக்குன்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படித்தானே? அதுக்காக தான் என்ன சொல்றோம்? வார்த்தைகள்லாம் படிக்கணும், சரியா? இன்னும் ஒரே ஒரு வாட்டி வார்த்தைகள் மட்டும் சொல்லிடலாமா? வார்த்தைகள் சொல்லாமா? வாங்க கூட சேர்ந்து இச்சக்கரம் சொல்லுங்க. இச்சக்கரம். இங்க சங்க. இச் பச்சை. இச் பச்சை. இஞ்சு மஞ்சள்.
இஞ்சு மூஞ்சல் இஞ்சு மூஞ்சல் ஊஞ்சல் எப்படி அடிப்பீங்க இஞ்சு மூஞ்சல் இட் ஒட்டகம் இட் ஒட்டகம் இன்கான் இன்கான் இட் பத்து இட் பத்து இந்த பந்து இந்த பந்து இப் கப்பல் இப் கப்பல் இம் மாம்பழம் இம் மாம்பழம் ஈ நாய் ஈ நாய் ஏர் நீர் ஏர் நீர் இல்பால் இல்பால் இப் செவ்வாழை இப் செவ்வாழை இல் தாழ்பால் இல் தாழ்பால் இல் தேள் இல் தேள் இப் நாற்காலி நாற்காலி வெரி குட் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் யுவர்செல்ஃப் கை தட்டிக்கோங்க வெரி சூப்பர் நம்ம ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்பனா எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா எழுத்துக்கள் பார்க்கலாம்ல ஜாலியா இருக்கும்ல என்னென்ன மெய்யெழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் எழுதி இங்கு இச்சு இஞ்சு இட்டு சக்கரம் இங்கு இங்கு மாங்காய் மாங்காய் இச்சு இச்சு எலுமிச்சை எலுமிச்சை இஞ்சு இஞ்சு இஞ்சி இஞ்சி இட்டு இட்டு பட்டம் பட்டம் இன்னு இன்னு கண் கண் இத்து இத்து நத்தை நத்தை இந்து இந்து பந்து பந்து இப்பு இப்பு கப்பல் கப்பல் இம்மு இம்மு பாம்பு பாம்பு ஈயு ஈயு நாய் நாய் இரு இரு தேர் தேர் இல்லு இல்லு வில் வில்
இவ்வு இவ்வு செவ்வகம் செவ்வகம் இள்ளு இள்ளு யாழ் யாழ் இல்லு இல்லு தேல் தேல் இரு இரு நாற்காலி நாற்காலி இன்னு இன்னு மீன் மீன் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இள்ளு இல்லு இரு இன்னு மெய் எழுத்துக்கள் ஈ சக்கரம் ஈ சக்கரம் இங்கு சங்கு இங்கு சங்கு வெரி குட் இச் பச்சை இச் பச்சை இச் பச்சை இஞ்சு ஊஞ்சல் ஊஞ்சல் எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா ஊஞ்சல் இஞ்சு ஊஞ்சல் அடுத்து இட்டு இட்டு ஒட்டகம் ஒட்டகம் எப்படி இருக்குதான் இருக்கும் இட்டு ஒட்டகம் இட்டு ஒட்டகம் இன்கண் கண் எங்க இருக்கு இன்கண் இத் வாத்து வாத்து மாதிரி தலையாட்டுங்க இத் வாத்து இந்த பந்து இந்த பந்து இப்பு சீப்பு சீப்பு வச்சு என்ன செய்யலாம் தலையில இருக்கலாம்ல இப்பு சீப்பு வெரி குட் இம் மாம்பழம் இந்த எழுத்துல இருந்து இன்னைக்கு பார்த்தோம் இம் மாம்பழம் இம் மாம்பழம் மாம்பழம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா நாய் 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 எப்படி இருக்கும் நாய் இர் நீர் நீர் பேடது தண்ணி இர் நீர் இர் நீர் இல் வால் பூனை எப்படி வாழாட்டும் யாட்டும் இல்லையா இல் வால் இல் வால் செவ்வாழை ஏ செவ்வாழை வாழைப்பழம் உயிப்போ இல்லையா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எழுத்து ஞாபகம் இப் செவ்வாழை இப் செவ்வாழை இல் தாழ்பால் இல் தாழ்பால் இல் தாழ்பால் இல் தேர் நாற்காலி நாற்காலி அமர்வோம் இல்லையா உட்காருவோம் இல்லையா ஏர் நாற்காலி அடுத்து மேம் உங்கள்ட்ட ஒரு சில questions la kepa neenga answer pannu seriya okay va meyyezhuthukal mottam ethanai meyyezhuthukal ethanai 18 very good meyyezhuthukal ethanai 18 pulli vacha ezhuthukal da enna nu solluvom
மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம், அப்படித்தானே? புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவோம், மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். நாய் அப்படின்னு சொல்றோம்ல, நா ஈ நாய் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல இருக்க மெய் எழுத்து எது, ஈன்னு வருதுல, இப்படி ஈன்ற எழுத்து போட்டு மேல புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஈன்ற எழுத்து தான் என்னது, மெய் எழுத்து. இங் என்ற சொல்லி உங்களுக்கு தெரிந்த மெய் எழுத்து என்னது, இங்குல சிங்கம் இருக்கு, மாங்காய் இருக்கு இல்லையா, இங்கு சிங்கம் இங்கு மாங்காய். இந்த எழுத்துல என்னதுல ஆரம்பிக்கும், இந்த எழுத்துல எதுல வரும், இங்குன்ற எழுத்துல வரும் இல்லையா. அடுத்து பந்து, இந்த பந்துன்ற சொல்ல இருக்க மெய் எழுத்து எது, இந்த இந்துக்கு புள்ளி வச்சிருக்கு பாத்தீங்களா, பா இந்து பந்து, அதுல இந்துன்ற எழுத்துக்கு புள்ளி வச்சிருக்கு இல்லையா, அதுதான் என்னது, மெய் எழுத்து. ஓகேவா, கண் அப்படின்ற சொல்ல கா இன் இன் இன்ன்ற எழுத்துல புள்ளி வச்சிருக்கோம், அது மெய் எழுத்தா, மெய் எழுத்தா இல்லையா, மெய் எழுத்துதான் இல்லையா. ஓகே, வெரி குட்.